श्रीशैलेशदया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। अवत्ते पुरुदै அடியேன் கழித்து இப்பவத்தே இருக்குமது பண்போ திவத்தேயான் சேரும் பகையருளாய் சீராரே திராசா போருமினி இவ்வுடம்பை போக்கு श्रीमते रामानुजाय नमः। श्रीमत् वरवरमुनये नमः। स्वामी மணவாள மாமுனிகள் திருவாய் மலர்ந்தரில் உள்ள ஆர்த்தி பிரபந்தம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பாசுரமாக அனுபவித்துக் கொண்டே வந்துருக்கிறோம். அதுல இதுகாரும் 39 பாசுரங்கள் நம்ம அனுபவித்து முடித்திருக்கிறோம். அப்ப அந்த 39வது பாசுரத்துல மணவாள மாமுனிகள் சாரமா என்ன கூறினார் அப்படின்னாக்கா, எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் எம்பெருமானார் அதை அங்கீகரணம் பண்ணி கொண்டு தன்னுடைய திருவடிகள்ல நம்மளை சேர்த்துப்பார், அதனால பயம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த பாசுரத்தினுடைய சாரம். அதன் பிறகு மணவாள மாமுனிகள் 40வது பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்ல போறார். ஒரு பாசுரம் முடிந்து இன்னொரு பாசுரம் ஆரம்பிக்கிற சமயத்துல மணவாள மாமுனிகளுடைய திருவுள்ளத்துல என்ன இருந்திருக்கும், அவருடைய திருவுள்ளம் என்ன பாடுபட்டிருந்தால் இந்த பாசுரத்தை அவர் அருளியிருப்பார் அப்படிங்கறது வியாக்கியாதா புள்ளலோகஞ்சியர் அழகா நமக்கு எடுத்து காட்டுறார். எப்போ இருக்க எம்பெருமானார் எந்த தோஷத்தையும் பார்க்காம தன்னுடைய திருவடிகளை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு ஆயிடுத்தோ, அப்ப எந்த காலத்துல அவர் தன்னுடைய திருவடிகளை கொடுக்கணுங்கிறதும் அவருக்கே தெரியுமே, எம்பெருமானாருக்கே இல்லையா? எள்ளளவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தோஷத்தை பாராதவர் எம்பெருமானார். அப்படி தோஷத்தை பாராமல் நம்மளையே தன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கு எப்போ அந்த திருவடிகளை அருளணுங்கிறதும் அவருக்கே தெரியும். எம்பெருமானாருக்கு அது தெரியும், ஆனா நமக்கு அது தெரியாதே. அப்ப எம்பெருமானார் தன்னுடைய திருவடிகளை நமக்கு கொடுக்கும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எம்பெருமானார் திருவடிகளையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப என்ன பண்ணக்கூடாது, அப்படி ஒரு விஷயம் இருக்கும்னோ அதை மணவாள மாமுனிகள் இந்த 40வது பாசுரத்துல நமக்கு சாதித்தருளுகின்றார். அதாவது இந்த பாசுரத்திலையும் தான் இப்படியெல்லாம் வியர்த்தமா காலத்தை போக்கிட்டேன்னு தன்னை நைச்சப்படுத்திக்கிறார். அவர் தன்னை நைச்சப்படுத்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்காகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம எப்படி இருக்கோம், இதே போலதானே நம்ம இருந்துன்னு இருக்கிறோம்னு நம்ம மனசுனால உணர்ந்து நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய முக்கிய குறிக்கோளே. அப்பேற்பட்ட ஒரு பாசுரம் தான் இந்த 40வது பாசுரம். அதை அனுபவிப்போம். இப்போ அவத்தே பொழுதை அடியேன் கழித்து இப்பவத்தே இருக்குமது பண்போ. அடியேன்னு தன்னை சொல்லிக்கிறார் இந்த இடத்துல மணவாள மாமுனிகள். அப்ப தாசபூதனாக விளங்கக்கூடிய இவ்வடியவன் அப்படின்னு தன்னை சொல்லிண்டு பொழுதை அவத்தே கழித்து காலக்ஷேபோனா கர்த்தவியா க்ஷீணமாயு க்ஷணேக்ஷண யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம் அப்படிங்கிறது நாரத பக்தி சூத்திரத்தினுடைய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். வீண் பொழுது போக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் யமனுடைய கருணை இருக்கவே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள்லாம் பாவிகள்னு அர்த்தம். வீண் பொழுதை யாரும் போக்கவே கூடாது. அப்ப எப்படி பொழுது போக்கணும் அப்படின்னாக்கா, எம்பெருமானாரே எதிராசா அப்படின்னு அவருடைய திருநாம சங்கீர்த்தனங்கள் அவருடைய அனுபவங்கள் அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இப்படி ஒரு விலட்சணமான காலமாகத்தான் அந்த பொழுதை போக்க வேணும். அப்படி போக்க வேண்டிய இந்த ஆச்சரியமான பொழுத அவத்தே கழித்து, அவத்தம் அப்படின்னாக்கா அபத்தம்னு அர்த்தம். வபயோர் அபேதம் அப்படிங்கிற ஒரு இலக்கண விஷயம் இங்க வரும். இது ஹிந்தியில நிறைய உண்டு, ஆனா தமிழ்லையும் சில இடங்கள்ல உண்டு இது. அதாவது சம்ஸ்கிருத வார்த்தைகளை தமிழ் படுத்தும் பொழுது இந்த இலக்கணமானது பல இடங்கள்ல சேர்றது. அப்ப அவத்தம் அப்படின்னாக்கா அபத்தம்னு அர்த்தம். அப்ப வியர்த்தமாகனு பொருள். அருமையான காலம், பொழுதுங்கிறது போச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது. அருமையாக இந்த பொழுதை நம்ம போக்கியிருக்கலாம். ஆனால் அபத்தமாக வியர்த்தமாகவே இப்படியே போக்கிண்டு இப்பவத்தே இருக்கும் அது பண்போ. பவம் அப்படின்னாக்கா பவம்னு அர்த்தம், பவம்னாக்கா சம்சாரம்னு அர்த்தம். இப்பவத்தே அப்ப இந்த பவத்தே, அப்ப இந்த சம்சாரங்கிறது எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா எம்பெருமானாருடைய குணங்களை எல்லாம் அனுபவிக்கணும்படியா தானே நம்ம எல்லாம் இருக்கணும். ஒரு ஒரு பிரபந்தமும் அப்படித்தானே இருக்கணும். அதுக்கு விரோதியா இருக்கக்கூடியது இந்த சம்சாரம். அதுதான் இப்பவத்தே அப்படின்னு நொந்துக்கிறார். இருக்கும் அது பண்போன்னு வேற கேட்கிறார். இப்படி விஷய குணபூர்த்தனாக ஒரு ஒரு பிரபந்தனும் இருக்கணும், எம்பெருமானாரே தஞ்சம்னு இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லாதைக்கு இந்த சம்சாரத்துல போய் உழண்டு இருந்துட்டு இருக்கோமே, இதெல்லாம் எங்க நம் சேரும் அப்படின்னு நொந்து கொள்கிறார் மணவாள மாமுனிகள். அதன் பிறகு ஆச்சரியமா இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றார். திவத்தேயான் சேரும் வகை அருளாய் சிராரியதிராசா போரும் இனியு உடம்பை போக்கு. இப்போ ஒரு விஷயம் அடிய நீங்க தெரிவிக்கிறேன், அதை எல்லாரும் மனசுனாலேயே கல்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது சுலபமாக புரிஞ்சிடும். யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டினுட்டார். எந்த வழியா போனா தன்னுடைய கிரகம் வரும்னு அவருக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் அப்படி மாட்டினுட்டார். அப்போ ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்றா, நீ ரைட்ல போனோம், லெஃப்ட்ல போனோம், முதல்ல ஆத்த விட்டு வெளியில போனோம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விஷயம் சொல்லின்னு இருக்கா. இவரோ எங்கேயோ நட்ட நடுவுல வந்து மாட்டினுட்டார். பார்த்தா தன் பக்கத்துல ஒரே ஒரு செவுரு இருக்கு. அப்ப அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் யாரு மாட்டின்றாரோ அவருடைய அப்பா இருந்துட்டு, அடே இந்த செவுத்த உடச்சியானாக்கா நம்ம பாத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த செவுருங்கிறது தான் நம்ம சரீரம், மாட்டின் முழிக்கிறது நம்ம ஆத்மா. அந்த பக்கம் இருந்துட்டு இந்த செவுத்த உடைச்சுண்டு வந்தியானாக்கா நம்ம கிரகத்துக்கு வந்துடலான்னு ஒருத்தர் சொல்றாரே, அவர் தான் ஆச்சாரியன். அப்ப நம்ம கிரகங்கிறது தான் அந்த மோட்ச பிராப்தி. மோட்சம் அப்படிங்கிறது வாஸ்தவத்துல பக்கத்துல தான் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லிண்டு அங்கங்க மாட்டின்னு முழிக்கிறதுனால இப்படி போகணுமா அப்படி போகணுமான்னு தெரியாம முழிச்சுன்னு இருக்கார் அவர். இப்ப இந்த கல்பனையை இந்த பாசுரத்தோட அடியான் சேர்க்கிறேன். இந்த பாசுரத்தினுடைய முன்னடியில மணவாள மாமுனிகள் தெரிவிச்சது, இப்படியெல்லாம் அருமையான காலத்தை வீண் போது போக்கும்படியாக அடியன் இருக்கேனே, இது உம்முடைய திருவடிகளுக்கு சேருமா, உம்ம திருவடிகளுக்கு இழைக்கக்கூடிய அபச்சாரம் இல்லையா அப்படின்னு தன்னுடைய திருவுள்ளம் பத்தினார் மணவாள மாமுனிகள். அதன் பிறகு சொல்றார், திவத்தே யான் சேரும் வகை அருளாய் சீரார் எதிராசா போரும் இனி உடம்பை போக்கு. ஏற்கனவே முன்னாடி 27வது பாசுரம் நினைக்கிறேன், அது கிடைச்சுவராய் கிடக்கும் வெவ்வினையால் வந்த உடல் விடும் பொழுதை விட்டால் விளையும் என்பன் தன்னை முத்தும் விடாமல் இருந்தெண்ணே அப்படின்னு இதே மணவாள மாமுனிகள் தெரிவிச்சிருக்கார். அதாவது அதுக்கு இடைச்சுவராய் கிடக்கும், அது அப்படின்னாக்கா பரமபத பிராப்தி. அந்த பரமபத பிராப்திக்கு இடைச்சுவராய் நடுவில் ஒரு செவரு போட்டு வழியை அடைச்சுட்டாப்புல இருக்கக்கூடியது எதுனாக்கா இந்த சரீரம். அதுதான் இடைச்சுவராய் கிடக்கும் வெவ்வினையால் வந்த உடல் அப்படிங்கிறது. அப்ப நம்ம சரீரத்தை ஒரு காராகிரகம்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அதே போல இப்ப இந்த சரீரம் அப்படிங்கிறது ஒரு இடைச்சுவர், ஒரு தடுப்பு சுவர் போல அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய விஷயமாக பிள்ளை கொஞ்சம் நமக்கு காட்டுறார். அப்ப என்ன சொல்றார் மணவாள மாமுனிகள்? திவத்தே யான் சேரும் வகை அருளாய் சீரார் எதிராசா அப்படிங்கிறார். திவம் அப்படின்னாக்கா பரமபதம்னு அர்த்தம். அந்த பரமபதத்தை யான் சேரும் வகை அருளாய், யான் அப்படின்னாக்கா இந்த இடத்த தன்னை சொல்லிக்கிறார், சேருதல் அதாவது நித்திய முக்தர்களுக்குள்ளேயே தானும் ஒரு கோவையாக அங்கே எழுந்தருள் இருந்து கைங்கரியாதி விஷயங்களை எல்லாம் செய்தருள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் மணவாள மாமுனிகள். அதுதான் சேரும் வகை அருளாய். அந்த விஷயத்த நமக்கு எம்பெருமானார் தானே கொடுக்க போறார். வேற யாரு நினைச்சாக்கா நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கிட முடியும்? தென்னரங்கர் தமக்காமோ தேவியர் கட்காமோ சேனையர்கோன் முதலான சூரியர் கட்காமோன்னு இவரே சொல்லிட்டாரு. அப்ப நம் போல்வார்களுக்கெல்லாம் கூட அந்த திவம்னு சொல்லப்படக்கூடிய பரமபத பிராப்தியானது கிடைக்கணும்னா அது எம்பெருமானார் ஒருவரால் மட்டுமே தான் கிருபை பண்ண முடியும். அதனாலதான் திவத்தே யான் சேரும் வகை அருளாய் சீரார் எதிராசா அப்படிங்கிறார். சீரார் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழின்னு சொன்ன பாசுரத்திலேயே சீர் அப்படின்னாக்கா கல்யாண குணங்கள், ஆர் அப்படின்னாக்கா பரிபூர்ணத்துவம். அப்போ சமஸ்த கல்யாண குணங்களாலே பரிபூர்ணராக விளங்கக்கூடிய எம்பெருமானாரேன்னு அழைக்கிறாருங்க. அதான் சீரார் எதிராசா போரும் இனி இவ்வுடம்பை போக்கு அப்படிங்கிறார். போரும், இந்த சம்சாரத்திலிருந்து விமோச்சனம் கிடைச்சி மோட்சத்துக்கு போகணும்னாக்கா அதுக்கு தடுப்பு சுவர் போல இருக்கிறது இந்த உடம்பு தானே. அதனால இந்த தடுப்பு சுவராக இருக்கக்கூடிய இந்த உடம்பு இனிமேலும் எனக்கு வேணுமா வேண்டாமே, இதை போக்கி அருள வேணும் எதிராசா அப்படின்னு இந்த பாசுரத்தில் மணவாள மாமுனிகள் எம்பெருமானார்கிட்ட கதறி பிரார்த்தித்து கொள்கிறார். ஆக இந்த பாசுரத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, சம்சாரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா தேவையில்லாமல் வீண் போது தான் போக்கின்னு இருப்போம். அதனால எம்பெருமானாரே எதிராசா உம்முடைய அருளால அந்த மோட்ச பிராப்தியை அடியனுக்கு கொடுத்து அதற்கு இத்தனை ஜென்மங்களாக தடுப்பு சுவர் போல இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சரீரம் அப்படிங்கிறதை போக்கி அருள வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் மணவாள மாமுனிகள் பிரார்த்தித்துக் கொள்கிறார் எம்பெருமானார் திருவடிகளில். மேற்கொண்டு 41ஆம் பாசுரம் நாளை தினம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம்.